சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளை பார்த்து உங்களோட சக்ஸஸுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால், யூஸ்வலாக அஞ்சு விஷயத்தை குறித்து அவங்க சொல்லுவாங்க. அந்த அஞ்சு விஷயமும் பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் த ஃபைவ் பீஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ், பர்சிவியரன்ஸ், பர்சிஸ்டன்ஸ், பர்பஸ் அண்ட் பேஷன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறது முதல் ரெண்டை குறித்து, பேஷன்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ் பற்றி. பேஷன்ஸ் அப்படின்னாலே முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றது என்னுடைய அம்மாவை தான். மதர் இஸ் த எபிடோம் ஆஃப் பேஷன்ஸ். ஒரு அம்மாவை காட்டில இந்த உலகத்தில் பொறுமையுள்ளவங்க யாரையுமே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு தாய் வந்து தன்னுடைய தாய் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அந்த ஒரு 9 மாதம் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய வயிற்றில் வளர்க்கும்போது அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க, தனக்கு பிடிச்சமான எல்லாத்தையும் அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்காக அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ்லேயே ஒரு பொறுமை அடங்கியிருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுங்க அந்த பொறுமைக்கு. ஒரு அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பெற்றெடுத்துக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ரா பகலாக கண்ணு முடிச்சு அந்த குழந்தை ராத்திரில தான் அழும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாய் வந்து அந்த குழந்தைய நர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய வளர்கிற வரைக்கும் நர்ச்சர் பண்ணி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையோடு ஒரு சகிப்புத்தன்மையோடு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாவற்றையும் வந்து கையாளுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அம்மா அப்படின்னாலே ஷீ இஸ் த எபிடோம் ஆஃப் பேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிலத்தை உழுது, விதையை தூவி, அதுக்கப்புறம் அந்த செடி வளரும்போது அதை பேணி காக்கிறது, அதை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கு மருந்து தெளித்து, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, வானம் பார்த்த பூமி அப்படின்னு அவங்க வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குவாங்க, மழை வருமா மழை வருமா மழை வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொறுமையோடு காத்திருப்பாங்க. அந்த பொறுமையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் பல ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வச்சுட்டு இந்த க்ராப்ஸ் வந்து வராதா, நமக்கு ஹார்வெஸ்ட் கொடுக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட பொறுமையோடு காத்துட்டு இருப்பாங்க. ஃபார்மர்ஸ் வந்து ரெண்டாவது எக்ஸாம்பிளில் சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா பேம்பூ ஷூட். எல்லாருக்கும் தெரியும் மூங்கில் பற்றி. இந்த மூங்கில் வந்து சீடு வந்து பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒன்றுமே தெரியாது, செகண்ட் இயரும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராக்ரெஸும் தெரியாது, தேர்ட் இயர் பார்த்தாலும் அந்த செடி இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது, ஃபோர்த் இயரும் அதே நிலைமை தான். 4 வருஷம் அதை நட்டு வச்ச மனுஷன் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதுக்கு வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை பேணி காத்துட்டு அது கண்ணுக்கு தெரியாத ஒரு செடியை வந்து அவர் வளர்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் வருதும் பாருங்கள், அப்போது ஒரு 6 வாரத்தில் 8 அடி உயரத்துக்கு வளர்ந்துடும் அந்த பேம்பு செடி. அது ஏன் இந்த 4 வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 இயர்ஸும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஏன்னா ரூட்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆக பார்த்தீங்கன்னாக்க அது வந்து நல்ல ஒரு திடமான ஒரு செடியாக அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய மரமாக அது வளருது. ஸோ இது 3வது உதாரணமாக சொல்லலாம். 4வது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ராபர்ட் ப்ரூஸ் தெரியும். இவர் வந்து ஆஸ் அ கிங் ஹீ லாஸ்ட் எதிரி வந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளும் போது இவர் வந்து ஒரு குகைக்குள்ளே போய் தஞ்சம் போகிறாரு. அப்போ அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது அவர் அப்படியே மேலே பார்த்துட்டு இருக்கும்போது ஹீ சீஸ் அ ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிலந்தி வலையை கட்டுறதுக்கு ஒவ்வொரு தடவை ஏறும், திரும்ப கீழே விழும், மேலே ஏறும், கீழே விழும், அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 6 முறை அந்த சிலந்தி வந்து அப்படி கீழே கீழே விழுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படியும் அந்த முயற்சினால அது மேலே போய் அந்த சிலந்தி வலையை அழகாக கட்டுது. இதை பார்த்த ராபர்ட் ப்ரூஸ் வந்து நம்மளும் ஏன் வந்து இப்படி அயராமல் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பலமுறை வந்து பேட்டிலுக்கு போகிறாரு, லூஸ் பண்ணுறாரு லூஸ் பண்ணுறாரு. ஆனாலும் வந்து அந்த சிலந்தி தான் அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சிவரன்ஸ்னால அவர் கடைசியில் வந்து அந்த பேட்டிலில் ஜெயிச்சு திரும்பவும் வந்து தன்னுடைய ராஜவாரத்துக்கு அவர் வராரு. ஸோ இது 4வது எக்ஸாம்பிள். இந்த 4 எக்ஸாம்பிள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதை குறிச்சும் பொறுமையாக காத்திருக்கும்போது கட்டாயமாக அதனுடைய அவுட்கம் வந்து ரொம்ப ஒரு அதிசயமான அவுட்கமாக இருக்கும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்கமாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேம்பூவை போல் இந்த காத்திருக்கிற காலத்தில், இந்த பொறுமையோடு இருக்கிற காலத்தில், நம்ம பர்சிவேர் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். எதில் ஸ்ட்ராங் ஆகும்? நம்முடைய ஆட்டிடியூட்ஸில், நம்முடைய பிஹேவியர்ஸில், நம்முடைய கம்யூனிகேஷனில், தி வே வி கண்டக்ட் அவர் செல்ஸ், எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் ஒரு ஒவ்வொரு அங்கத்துலையும் நம்ம வந்து அப்போ ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே இருப்போம். நம்ம அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகும் பொழுதோ, ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்துட்ருக்கும் பொழுதோ நம்முடைய அவுட்கம் வந்து இட்ஸ் கோயின் டு பி கிரேட் அண்ட் தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் லைஃப்னு சொல்வேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பேஷண்ட் லிஸ்னிங்.